بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته இப்போ ISIS டி-ஷர்ட் வியாபாரமா வந்து ரெண்டு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏன் போராடவில்லை இன்னொன்று வந்து அது நம்ம மாவட்டத்தை சேர்ந்த கலீபுல்லா துணைச் செயலாளர் கலீபுல்லா அவருடைய மகனும் இதில் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் நம்ம ஜமாத் ஆளும் கூட இருக்காரு அதனால் ஏன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இவங்களுக்காக போராடவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி முதல் கேள்வியாக வந்து இந்த ISIS அந்த இயக்கத்தினுடைய டிஷர்ட்டை வந்து பெருநாள் அன்னைக்கு சில இளைஞர்கள் வந்து போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டார்கள் போலீஸ் இப்போ இரண்டு பேரை கைது பண்ணியிருக்கு அது சம்மந்தமான முதல் கேள்வி கேட்குறாங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தியன் வந்து இவர்களுக்காக போராட்டத்தில் இறங்கலை இன்னும் சொல்ல போனால் தொகுதி ஜமாத்தினுடைய ஒரு நிர்வாகியினுடைய மகன் அதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய நிர்வாகியினுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையிலையும் டிஎன்டிஜேயை வந்து களத்தில் இறங்கலை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இது இன்னைக்கு ஃபேஸ்புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி ரொம்ப இதை விட ரொம்ப காரசாரமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க 7.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு 7.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு அவர்களுடைய நிர்வாகியினுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படி இருக்கிற நிலையிலையும் 7.5 லட்சம் உறுப்பினர்கள் எங்கே போனார்கள் அவர்கள் ஏன் போராட்டம் நடத்தவில்லை அப்போ ஒரு நிர்வாகியினுடைய மகனுக்கே இந்த நிலைமை என்றால் அப்போ சமுதாயத்தினுடைய நிலை என்ன இப்படிலாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரியாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது முதல்ல வந்து இந்த கேள்வியினுடைய சாராம்சத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி தௌஹீத் ஜமாத்திற்கென்று சில கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்றன நிலைப்பாடுகள் இருக்கின்றன நம்ம எது செய்தாலும் வந்து தான் நொண்டித்தனமாக எதையும் செய்து கொள்ள மாட்டோம் அதற்கென்று மார்க்க நிலைப்பாடு இருக்கின்றது நெறிமுறைகள் இருக்கின்றது அப்படி நெறிமுறைகளையும் கொள்கைகளையும் வகுத்து வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கின்றது இதுல வந்து உலக ஆதாயம் தெரிஞ்ச நபர்கள் இவர் வந்து நம்ம நிர்வாகி அப்படின்றதுனால சில சலுகைகள் இது போன்ற வேலைகள்லாம் இங்கே கிடையாது எந்த ஒரு நிலைப்பாடை எடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து மார்க்க அடிப்படையில் தான் இங்கே நிலைப்பாடுகள் எடுக்கப்படுமே ஒழிய எதை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றோ அல்லது ஆளுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொண்டோ நம்ம நிலைப்பாடை எடுக்க மாட்டோம் இது வந்து முதல்ல நம்மளுடைய மனதில் நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்ப இந்த ISIS டிஷர்ட் போட்டதுக்காக நீங்க போராட்டத்தில் இறங்கல என்று கேட்கின்றார்களே முதல்ல இதை கேட்கக்கூடியவர்கள் யாரு இது சம்பந்தப்பட்ட அந்த டிஷர்ட் போட்டு உள்ள போனவர்களே கேட்டார்களே ஆனால் அதை கேட்பதற்குண்டான தகுதியும் அருகதையும் அவர்களுக்கு இருக்கின்றதா முதல்ல அவர்கள் அவர்களுடைய நெஞ்சில கை வச்சு யோசனை பண்ணணும் அவங்க அல்லாஹ்வுக்கு பயந்ததை யோசிக்க வேண்டும் நாங்கள் எங்களை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கல்ல நாங்க 10 பேர் வந்து டிஷர்ட் போட்டு இருந்தோம்னா உங்களுக்கு 8 பேர் தலைமறைவா இருக்கோம்ல எங்களுக்காக ஏன் நீங்க போராட்டம் பண்ணல என்று அவர்கள் கேட்பார்களே ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன அவர் எதுக்காக இதை செய்தார்கள் ISIS டிஷர்ட் போட்டு நின்னீங்கல்ல எதற்காக இதை செய்தீர்கள் அதுல வந்து ரெண்டு சாராக இருக்கிறாரு ஒரு ஆளுக்கு சில பேருக்கு வந்து ISIS என்னன்னு தெரியாத ஆட்கள் டிஷர்ட் போட்டு நின்றார்கள் இருக்கின்றது ஏதோ டிஷர்ட்டை கொடுத்து கூப்பிட்டாங்க ஒரு ஓசியில் ஒரு டிஷர்ட் வருதுன்னு போய் நின்னோம் கடைசியில் பார்த்தா எங்களை வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இதுல சில பேர் என்னன்னா அவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னா இந்த ஆட்சி அதிகாரம் சரியில்லை ஜனநாயகம் என்பது சிறுக்கு நம்ம வந்து ஈராக்கினுடைய போராளிகளாக உருவெடுக்க வேண்டும் ISIS படையில போய் நம்ம சேருவோம் இந்த மாதிரி மென்டாலிட்டியோட
அதாவது ஜனநாயகம் சிறுக்கு இந்த நாட்டில் நம்ம இருக்கக்கூடிய இந்த இந்த ஆட்சிக்கு கீழே நாம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் கொள்கையாக கொண்டவர்கள் அப்படியும் இருக்கின்றார்கள். இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கேள்வியை கேட்கலாமா, நீ ஏன் போராட்டத்துலன்னு, உங்களுக்கு தான் ஜனநாயகமே சிறுக்க, நீங்க தான் ஜனநாயக அடிப்படையில் போராடுறதுலாம் உங்களுக்கு கூடாது, ஜனநாயக போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவுமே நடத்தக்கூடாது, நேரடியாக ஏற்கனவே போஸ் கொடுத்தீங்களா இல்லையா, ஏர்கண்ணோட எதுக்கு போஸ் கொடுத்தீங்க, குருவியையும் கொக்கையும் சுடுற துப்பாக்கி வச்சு நீ யாரை சுட போறீங்க, குருவியும் கொக்கையும் கூட உருப்படியா சுட முடியாது, அதனால அந்த ஏர்கண்ணை வைத்துக் கொண்டு இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த டி ஷர்ட்டை போட்டு இவர்கள் போஸ் கொடுத்தார்கள் என்றால் இதனுடைய நோக்கம் என்ன? இந்த செயலை செய்தவர்கள் ஏன் எங்களுக்காக நீங்க போராடலை என்று கேட்பதற்கு உண்டான அருகதை அவர்களுக்கு இருக்கின்றதா என்பதை அல்லாஹ் கொஞ்சம் அவர்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் என்ற ஒன்று உள்ளத்துல வேணுமா இல்லையா? நீங்க உண்மையிலே அல்லாஹ்க்கு பயந்து நடக்கக்கூடிய ஆளுகளாக இருந்தா உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கோட்பாடு என்ன? உங்களுக்கு ஜனநாயகத்திலே வந்து உங்களுக்கு தான் நம்பிக்கை கிடையாது, ஜனநாயகத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கின்றீர்களே, அப்புறம் இந்த இயக்கத்தினுடைய உதவிகளை நீங்க கேட்கறீங்க. நீங்க ஈராக்கும் பாலஸ்தீனத்துக்கும் வாங்க என்று கூப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் அப்ப இவர்கள் இந்த கேள்வியை கேட்பது முதல்ல சரியல்ல அப்படின்றத முதல்ல அவர்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொள்கின்றோம். ரெண்டாவது, சரி அவங்க செய்து விட்டார்கள், அவங்க செஞ்சதுக்காக நீங்க இறங்கி போராடலாமே என்று அவர்கள் அல்லாமல் வெளியே இருந்து மக்கள் கேட்பார்கள், ஆனால் அவர்களுக்கும் பதில் இருக்கின்றது. இதே நாம வந்து போராட்டத்தில் இறங்கவில்லை என்றால் நம்ம எதை கொள்கையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அதுக்கு ஆதரவாக தான் நம்ம போராடுவோம். நம்ம எதை கொள்கை கோட்பாடாக வைத்திருக்கின்றோமோ அந்த கொள்கையும் கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் செய்யணும், அப்பதான் அது நியாயமாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், திருடனா கையை வெட்டணும் இருக்கு, அல்லா குரான் அதைத்தான் சட்டமா சொல்றான், விபச்சாரம் பண்ணா கல்லால் எரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றது, திருமணம் ஆகாத ஆளுக்கு 100 கசேரி கொடுக்கணும் இருக்கு. அதே மாதிரி வந்து இது போன்று இஸ்லாத்தினுடைய அடிப்படையில சில சட்டத்திட்டங்களை அல்லா சொல்லி காட்டுகின்றான். தரைமட்டத்திற்கு மேல எழுப்பப்பட்டுள்ள கபர்களை எதையும் நீங்க விட்டு விடாதீர்கள், எல்லாத்தையும் அடிச்சு தரமட்டமாக்குங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று பொன்மொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வேலையே இப்ப உள்ள ஒரு ஆள் செஞ்சு அவருக்கு ஆதரவா போராடுவோமா? இப்ப ஒரு பேர் என்ன செய்யறாருன்னா திடீர்னு ஒரு தூரம் போட்டு தள்ளிட்டு வர்றாரு, ஏன் அவரை போட்டு தள்ளீங்க, இன்னொருத்தவரை கொலை பண்ணிருந்தா, கொலைக்கு கூட நல்லா சொல்லி காட்டுறானா இல்லையா, அண்ணன் நப்சு பின் நப்சி நல்லா சொல்லி காட்டுறான், அதனால இவங்க நான் போட்டு தள்ள, போராட மாட்டோம். இது வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, கையை வெட்டுறது, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, எந்த அளவுக்கு காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு காயங்களை ஏற்படுத்தி அவர்களை பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த கிசாஸ் என்ற சட்டம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. தர்காவ இருக்கின்றது தனி மனிதன் செய்யக்கூடிய வேலையா? அரசாங்க தளபதிட்டதான் சொன்னாங்க அழிரணி இல்லான்னு சொன்னாங்க, நீ வந்து அழியே, தரைமட்டத்திற்கு மேல் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய எந்த கபரையும் நீ விட்டு வைக்காத, இடிச்சு தரமட்டமாக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதரர்கள் கட்டளையிட்டார்கள். அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைக்கும் தனி மனிதன் செய்ய வேண்டிய வேலைக்கும் வித்தியாசம் இல்லையா? அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைய அது கொள்கையிலே உள்ளதாக இருந்தாலும் தனி மனிதன் செய்தான் என்றால் கையை வெட்டினது கரெக்டு தான் போய் கையை வெட்டினதுக்கு ஆதரவான போராட்டம் நடத்த மாட்டோம். ஏன், நான் செஞ்சது கரெக்டு தானே, அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்தை உண்மைப்படுத்தத்தானே நான் செய்தேன், கையை வெட்டு என்று அல்லாஹ் இத்தனாவது அத்தியாயத்தில் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் நான் அவருடைய கையை வெட்டி விட்டு வந்தேன், இதற்காக எனக்கு நீங்க போராட மாட்டீர்களா? உங்க இயக்கம் என்னவா இருக்கின்றது? உங்க நிர்வாகத்தினுடைய நிர்வாகியினுடைய ஒரு பிள்ளையா நான் இருக்கின்றேன், நான் கொலைக்கு போறோமா, இன்னொரு ஒரு கொலை பண்ணிட்டு வந்தா இந்த கொலையாளியை தூக்கி உள்ள வச்சானா நீ கேள்வி கேட்பீங்களா என்று கேள்வி கேட்டால் அவர்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்லுவோம்? எது இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கின்றதோ கரெக்டா அல்லாமல் உங்களுடைய தூதரும் சொன்ன மாதிரி செய்யணுமா இல்லையா? அதுக்கு அல்லாம அதுக்கு முரணாக இவர்கள் வந்து வீம்புக்கு செய்வாங்க, அதுக்கு நம்ம எப்படி போய் நிக்க முடியும்? அப்படி நம்ம நிக்கிறோம்னு வைங்க, நாளைக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகள் குறையுமா கூடுமா? இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ், நாளைக்கு என்ன, நாளைக்கு என்னென்ன டி ஷர்ட் போடுவான் கணக்கு தெரியாது. என்னன்னு கேட்டா நமக்கு தான் போராட 4 பேர் இருக்காங்கல்ல, நீ என்ன டி ஷர்ட் வேணாலும் போட்டு களத்துல இறங்கு,
நமக்கு கொடி பிடித்து போராடுவதற்கு சில பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி இது இத்தகைய இளைஞர்களை நல்வழிப்படுத்துமா தீய வழிக்கு தள்ளுமா இதை நம்ம ஆய்வு பண்ணணுமா இல்லையா இஸ்லாத்துல உள்ளதுக்கே நம்ம போராட மாட்டோம் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் மார்க்க வழிகாட்டுதலின் பிரகாரம் செய்யாதனால அதுக்கு நம்ம போராட மாட்டேன்றோம் ஏகத்துவ குழுவை நிலைநாட்டக்கூடிய தர்காவை தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு தனி மனிதன் போய் செய்யறாருன்னா அவர் மேல போலீஸ் கேச போட்டா அதையே எப்படி எந்த காலத்துக்கு உள்ள வச்சுன்னு கேட்க மாட்டோம் இவரையும் போய் இடிச்சாரு இடிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை தனி மனிதர் தன்னுடைய கையில் எடுத்தாருன்னா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் யாரும் நல்லபடியா இருக்க முடியாது நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரியே நம்மளுடைய இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டானா இல்லையா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஹா எந்த ஒரு ஆன்மாவையும் அவருடைய சக்திக்குமே நாம் சோதிக்க மாட்டோம் நாம வந்து ஆச்சரியத்தை இல்லாம ஜனநாயகத்தின் அடிப்படையில் உள்ள வாக்காளர்களாக இங்க இருக்கின்றோம் என்றால் இங்க நம்ம என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும் விடுதலை புலி மட்டும் டிஷர்ட் போடுறான் நான் போடக்கூடாதா அப்படின்னா ஒரு திருவழியா போறோம் ஒரு வெறிநாய் என்ன பண்ணுதுன்னா போற வர்ற எல்லாத்தையும் முடிச்சு கடிச்சு வைக்குது ஒரு ஆளே விட மாட்டேனுது அப்படி கடிக்கக்கூடியது என்னன்னா ஃபுல்லா எல்லாம் முஸ்லீமா பார்த்து கடிக்குது அந்த நைட்டை போய் நீ வேற எவனும் உங்களுக்கு தெருக்குள்ள வரலையா என்னைய மட்டும் ஏன் கிடைக்கும் கேட்க முடியுமா அதுதான் வெறிநாயா இருக்காது அதுக்கு போய் எப்படி நியாயம் கேட்குது அதான் நீங்க கேள்வி இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்கன்றத உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே விடுதலை புலி பிரபாகரன் டிஷர்ட் போட்டவனை எல்லாம் பிடிக்கலையா அவனைதான் பிடிக்கவா செய்கின்றார்கள் பிடிக்க மாட்டான் உன்னையதான் பிடிப்பான் முஸ்லீம்னா பிடிக்கதான் செய்யறான் அப்படின்னா அப்ப அறிவாளிகள் என்ன செய்ய வேண்டும் மூளையை பயன்படுத்தணுமா இல்லையா மூளையை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடு நடத்தணுமா இல்லையா இந்த டிஷர்ட் போட்டதுனால இப்ப என்னத்தை இவர்கள் சாதித்தார்கள் எல்லாம் இந்த பேஸ்புக் போதையை தவிர வேற என்ன பேஸ்புக்ல லைக் வாங்குறத தவிர வேற என்ன சாதனை புரியறதுக்கு வேற என்ன இருந்துச்சு ஒண்ணும் கிடையாது இந்த பேஸ்புக்ல என்னத்தையாவது வித்தியாசமா ஏதாவது வந்துச்சுன்னு வைங்க உடனே அப்படியே பரப்பி விட்டுருது எத்தனை பாக்குறோம் ஏதாவது ஒன்று செய்தி ஒரு வந்துச்சுன்னு வைங்கள ஏதாவது வித்தியாசமா இருக்கணும் நிறைய ஷேர் பண்ணுவாயே நிறைய லைக் கிடைக்கும் அப்படின்னா என்னத்தையாவது செஞ்சு இது போன்ற வேலைகளை செய்யக்கூடியது வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய போதையாக ஊற்றப்பட்டு டெய்லி பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க தூக்கு மாட்டிக்கொண்டு அதை போட்டோ எடுத்த வாலிபர் சாவு அப்படின்னு போறாங்க என்ன அப்படின்னா வித்தியாசமா போட்டோ போட்டு லைக் வாங்குறதுக்காக அவங்களுடைய செல்போன்ல செல்ஃபி அவரே வந்து வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபேன்ல வந்து கைத்த மாட்டி டேபிள்ல ஏறி கருத்துல தூக்கு மாட்டுற மாதிரி ஸ்டில்லு போட்டிருக்காரு டக்குன்னு வந்து டேபிள் வந்து கவுந்துருச்சு அப்படியே தொங்கி தொங்குறதே அப்படியே கவரேஜ் பண்ணி எடுத்து போட்டு விட்டாங்க போலீஸ் வந்து போய் பார்க்கும் பொழுது கேரளா நடந்த உண்மை சம்பவங்க போலீஸ் போய் பாக்குறாங்க செல்போன் ஆன்ல இருக்கு எடுத்து வீடியோ போட்டு பார்த்தாதான் தெரியுது வித்தியாசமா லைக் வாங்குறதுக்கு இந்த வேலை தேவையா அதே மாதிரி வந்து ட்ரெயின் வரும்பொழுது ட்ரெயினுக்கு பின்னாடி பேக்ரவுண்டா வச்சு போட்டோ எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு இந்த மாதிரி ட்ரெயின் வேகமா வர்றதோட அப்படி நின்று போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஓடிடுது இதை வந்து வீடியோ போட்டா எவ்வளவு லைக் கிடைக்கும் வித்தியாசமா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் மூணு பேர் போட்டோ எடுத்து எடுத்துட்டு இருக்கும் போது வர்ற ட்ரெயின் பயங்கர ஃபாஸ்டா வந்து அடிச்சு தூக்கி போட்டு போயிருச்சு பாக்குறோமா இல்லையா இப்படி எத்தனை காட்டுறது லைக்கு கிறுக்கு பிடிச்சு போய் ஷேரு கிறுக்கு பிடிச்சு போய் பேஸ்புக் கிறுக்கு முத்துனதுல எப்படியா ஏதாவது வித்தியாசமா செய்ய வேண்டும் என்பதற்காக தவிர இந்த டிஷர்ட் போட்ட மேட்டர்ல வேற என்ன இருந்தது அதுல என்னன்னா அவர்களுடைய கொள்கை கோட்பாடு அது வந்து இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் அதுதான் எம்ஏ சுலைமான் அவர் அழகா விளக்கம் கொடுத்தாங்க இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுறதுன்னா அது எப்ப நிலைநாட்டணும் இஸ்லாமிய ஆட்சின்றது எப்ப நாம வந்து எதிரிகளை எதிர்த்து போரிட வேண்டும் என்றால் முதல்ல வந்து ஆட்சி அதிகாரம் மட்டும் இருக்கணும் அதுக்குன்னு படைகொள்ளணும் இருக்கணும் அதுக்கு உண்டான படைகள்லாம் இருந்து அந்த எதிரி படைகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம படைகளும் தரவாளங்களும் இருக்கும் பொழுதுதான் போர் நம் மீது கடமை என்று இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவனை மூளை செலவு பண்ணி என்னமோ அடுத்த வாரம் இந்தியாவில வந்து இஸ்லாமிய ஆட்சி நிறுவ போற மாதிரி மனசுல நினப்பு நம்ம அடுத்த வாரம் வந்து நீ தான் போர்படை தளபதி நீ வந்து அரசாங்கத்துல வந்து தரைப்படைக்கு நீ தான் தளபதின்ற மாதிரி இவங்க வந்து தனியா ஒரு ராணுவம் அமைக்கிற மாதிரி மனசுல நினப்பு இப்படி நினைத்து கொண்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்கின்றார்களா இல்லையா இதுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா இந்த டிஷர்ட் போட்டதுனால ஒரு குழந்தையும் கிடையாது
இப்ப தேவையில்லாம இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டு கடைசில ஓடி ஒளிஞ்சு முக்காடு போட்டு கொண்டு இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சதுதான் இதுக்கு காரணமா இருக்கு. இது தவிஜ மாத்துடைய அஜெண்டால கிடையாது, இது ஒளிஞ்சிருக்கு. நாங்க பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம், இந்த மாதிரியான கிறுக்குத்தனங்கள் இருக்கக்கூடாது, இது வந்து இஸ்லாத்துல இல்லாத வேலை. இந்த மாதிரி வந்து நீ வந்து இன்னும் சொல்ல போற ஐஎஸ்ஐஎஸ் யாரு, அதான் முதல்ல அவங்களுடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன, அவங்க எந்த அக்கீதால இருக்கின்றார்கள், அவர்கள் பின்னாடி நீ போறதா இருந்தால் நீ முதல்ல ஈராக் போக முடியுமா, அல்லது நீ இங்க தொண்டில கிளை உருவாக்க போறியா, அதையாவது சொல்லு. கிளை வந்து தொண்டில வந்து கிளை உருவாக்கி நான் தான் தலைவராக இருக்க போறேன், செயலாளரா ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன், பொருளாளரா திருப்பூர்ல ஒரு ஆள் போட்டு வச்சிருக்கேன், நந்தியாவது சொல்லித்தூர அப்படியும் கிடையாது. அப்படி நாங்கள் உருவாக்க போறோம் என்றால் அதை டிக்ளேர் பண்ணிட்டு போகலாம். அப்பாவியெல்லாம் தப்பிப்பானா இல்லையா, ஒரு பத்து அப்பாவையும் சேர்த்து இப்ப அப்சனிகாய் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களால் தப்பிப்பார்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரியாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான செயல்பாடுகளை செய்துவிட்டு இதுக்காக ஏன் போராடவில்லை, இதுக்காக நீங்க ஏன் களத்துல குதிக்கவில்லை, ஒழிக்கிறவர்களாக பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றோம், இதை ஒழிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை நாங்க எப்படி அதை கையில் எடுப்போம், நாங்க எப்படி அதற்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவோம், நாங்க எப்படி அதற்கு ஆதரவாக போராட்டத்தில் இறங்குவோம்? முதல்ல ரெண்டு விஷயம், கேட்கக்கூடிய ஆட்கள் இதை கேட்பதற்கு அருகவே இல்லை என்று ஒண்ணு, ரெண்டாவது இதை இவர்கள் இப்படி கேட்கின்றார்கள் என்றால் நம்ம அஜெண்டா அது கிடையாது. இதே இது இஸ்லாமிய கொள்கை அடிப்படையில மார்க்க அடிப்படையில உள்ள விஷயங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் நம்மளே களத்தில் இறங்குவோம், களத்தில் இறங்கி போராடி நாம வந்து நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக அதை சரி செய்வதற்காக எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம். அப்ப இதுதான் அடிப்படை அப்படின்ற முதல்ல நீங்க விளங்கிக்கிறனும். ரெண்டாவது என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, தவி ஜமாத்தினுடைய ஒரு நிர்வாகியினுடைய மகனை தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க, அதுக்கே கூட போராட்டத்தில் இறங்க மாட்டீங்களா? இப்ப இதுக்கே போராட்டம், இதுக்கு கூட போராட்டத்தில் இறங்காட்டினா வேற எதுக்குத்தான் இறங்குவீங்க என்று கேள்வி. தவி ஜமாத் இப்படிப்பட்ட ஒரு இயக்கமா இருக்குன்னு புகழ வேண்டிய விஷயமா, இகழ வேண்டிய விஷயமா? புகழணும். இதுல கொள்கையை சொன்னா கரெக்டா நிக்கிறாய், இவங்க மனுஷங்க, இவன் கொள்கையில உறுதியானவன் என்று புகழணுமா, இது திட்டணுமா? நம்ம கொள்கைக்கு முரணாக யாரு செஞ்சாலும் சரி, இங்க உள்ள கழிப்புல மயம் பிஜே மயம் செஞ்சாலும் இல்லாம் பிஜே உடைய மயம் இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சு உள்ள போயிருந்தாலும் இந்த வேலையெல்லாம் இங்கே எடுக்கூடாது. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க, கொள்கைக்கு முரணாக இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய நிர்வாகிகளுடைய மயம் செஞ்சுட்டா உடனே கொடியிருக்கணும்னு எதிர்பார்க்கின்றீர்களா? இது யாருடைய வேலை? நபீல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எச்சரித்தார்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் அழிஞ்சு நாசமா போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வந்து வலிமையானவர்கள் வலியவர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றது, கொடி தூக்குறது, எளியவர்கள் ஏதாவது செஞ்சா அப்படியே போட்டு மூடிடுறது, அப்படியே அமைக்கிறது. இந்த மாதிரியான பாரபட்சமான வேலைகளை செய்ததுனாலதான் இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் அழிஞ்சு நாசமா போச்சு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன். இதுதான் தவி ஜமாத்தினுடைய கொள்கை. தவி ஜமாத்தினுடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக யாரு செஞ்சாலும் சரி, ராமநாதபுரம் மாவட்ட துணை செயலாளருடைய மயம் இல்ல, மாநில தலைவருடைய மயம் செஞ்சாலும் இதுதான் நிலைமை. இது வந்து போட வேண்டிய விஷயம். பரவாயில்லடா, எவ்வாறா என்ன மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க? ஒரு நிர்வாகியினுடைய மகன் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்திருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்களா, கொள்கையை தூக்கி போட்டுட்டு தெரிஞ்சாலு என்னுடைய உறவினர்கள் எனக்கு தெரிஞ்ச பையன் நிர்வாகி மையன் என்று சொல்லி நின்றார்களா, கொள்கையில நின்றார்களா? இத்தனை வருஷம் என்ன பிரச்சாரம் பண்ணார்களோ அந்த பிரச்சாரத்துல உறுதியா நின்றாங்களா இல்லையா என்று சொல்லி சிராகிக்கணுமா திட்டணுமா? இதை வந்து பயங்கரமான பித்னாக்களாக பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தவி ஜமாத்தை வந்து புகழ வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைத்துக் கொண்டு இந்த மாதிரி போறதை நம்ம பார்க்கிறோம். இதுவும் அவர்கள் வந்து கிளப்பக்கூடிய பித்னாக்கள்ல முக்கியமானது, இதுவும் கண்டிக்க வேண்டிய ஒரு பித்னா அப்படின்றத நம்ம பதிலாக சொல்லிக்கொள்வோம். அல்லாஹ்.